கொரோனா தொற்றுக்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாடகர் எஸ்பிபியினுடைய உடல்நிலை தொடர்ந்து கவலை கிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக இதய துடிப்பு குறைய தொடங்கியிருப்பதால் அவசர கால சிகிச்சை தொடங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் கடந்த August 5 முதல் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உடல்நிலையில் தொடர்ந்து சரியான ஒரு நிலை இல்லாமல் தொடர்ந்து கவலை கிடத்திலே இருந்து வந்தது. இந்நிலையில் மீண்டும் நுரையீரலை தொடர்ந்து இதய செயல்பாடுகளும் குறைய தொடங்கியிருப்பதாக தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் கூறுகின்றன. தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அவர் மீண்டும் நல்ல முறையில் திரும்பி வர வேண்டும் என்று திரையுலகத்தினர், பாடகர்கள் என ஏராளமானோர் கூட்டு பிரார்த்தனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நடத்தினர். தொடர்ந்து அவருக்கான அந்த பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து கவலை கிடத்தில் இருப்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போது அது தொடர்பான செய்திகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கா? அதாவது எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலை மேலும் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கிறது. கடந்த 12ஆம் தேதியிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய எஸ்பிபி அவர்களுடைய நுரையீரல் தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்த நிலையில் தற்போது அவருடைய இதய செயல்பாடுகளும் குறைய தொடங்கியிருக்கிறது. அதனை தொடர்ந்து அவருக்கு அவசர கால சிகிச்சைகளை மருத்துவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். நேற்று மாலையிலிருந்து அவருடைய உடல்நிலை மேலும் உடல்நலக்குறைவு அதிகமாக இருந்ததன் காரணமாக மீண்டும் மீண்டும் உடல்நிலை பின்னடைவுக்கான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. தற்போதே அவருடைய இதய செயல்பாடுகளும் குறைய தொடங்கியதை அடுத்து அவசர கால சிகிச்சைகளை தற்போது மருத்துவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு நுரையீரல் தொற்று தீவிரமானது, அதைத் தொடர்ந்து இரத்த கசிவுகள், அதைத் தொடர்ந்து தற்போது இதய பாதிப்புகளும் தொடர்ந்ததை அடுத்து அவசர கால சிகிச்சைகளை மருத்துவர்கள் தற்போது எடுத்திருக்கிறார்கள். தற்போது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய நிலையில் தான் அவரது உடல்நிலை இருக்கிறது. அவருடைய உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிப்பதற்கான பிரத்யேக குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா? மருத்துவமனை தரப்பிலிருந்து தற்போது வரை எவ்வளவு மணி நேரமாக இந்த தீவிர சிகிச்சையில் அவருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது? அவருக்கு ஏற்கனவே நேற்று மருத்துவமனை தரப்பில் ஒரு அறிக்கை, விரிவான அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதில் சர்வதேச மருத்துவர்கள் மற்றும் இந்திய அளவில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் குழுவை கொண்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நுரையீரல் தொற்று அதிக அளவில் இருந்ததன் காரணமாக பாதிப்பு மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மருத்துவர்களின் ஆலோசனைப்படியும் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. தொடர்ந்து 12ஆம் தேதியிலிருந்து அவரது உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் சென்று கொண்டே இருந்த நிலையில் இன்று மிகவும் கவலை அளிக்கக்கூடிய நிலையில் அவரது உடல்நிலை சென்றிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு இதயவியல் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ரகுவரன், மேலதிக தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம். பாடகர்